இபாஸ் வழங்க லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எஸ்வி சேகர் அவரது தனிப்பட்ட கருத்தை கூறி வருகிறார் அவரின் கருத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருணாகராஜன் கேரள விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நிலை ஏற்படும் பொழுது பள்ளிகள் திறக்கப்படும் முதல்வர் பழனிசாமி மத்திய வேளாண் துறை இணை அமைச்சர் கைலாஷ் சௌத்ரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் தலைவரான முகேஷ் அம்பானி எல்விஎம்ஹெச் தலைவரான பெர்னார்ட் அர்னால்டை முந்தி உலகின் நான்காவது பணக்காரராக மாறியுள்ளார் நிறைபுத்திரை வழிபாட்டுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு பக்தர்கள் வர வேண்டாம் என தேவஸ்தம் போர்டு வேண்டுகோள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு நாளில் அசுத்தமே வெளியேறு என முழக்கம் விடுவோம் கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிய வேண்டும் பிரதமர் மோடி வேண்டுகோள் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை வாங்க நடிகை ஜோதிகா ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5883 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று மட்டும் 5043 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்ள www.toptamilnews.com